வணக்கம் மக்களே. ஸோ சனிக்கிழமை அதுவுமா சிவனை தேடி சதுரகிரி மலைக்கு தான் மக்களே போயிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரில் போயிருந்தோம். ஸோ காரில் போகும்போதே ஒரு 6:30 கிட்ட ஆயிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு. ஸோ அங்கே கிளம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக பெட்ரோல் பம்ப் போயிட்டு அங்கே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சரி காலையில் கொஞ்சம் டீ வடை ஏதாவது சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கிட்ட போய் இறங்கணும் மக்களே. ஸோ அங்கே போனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட வெங்காய வடைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இது அப்படி பார்சல் வாங்கிட்டு கொஞ்சம் அப்படி டீயையும் குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காரில் ஏறி உட்காந்தாச்சு. ஸோ காரில் போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பிட்டுக்கிட்டே போன மக்களே. ஸோ சூப்பராக இருந்தது. மலை ஏறிட்டு இறங்குற வரைக்கும் கண்டினியூவாக இருக்கும். ஸோ சதுரகிரி மலையை வந்து பார்த்தீங்கன்னா மொதல் டைமாக நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக சாத்தூர் போனதுக்கப்புறமேட்டு காலையில் டிஃபனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோட்டல் அப்படி உள்ளே போயிட்டு நான் ரெண்டே பூரி மட்டும் வாங்கினேன் மக்களே. ஸோ பூரி எடுத்து அந்த சாம்பாரை முக்கி சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள். அடடா காலையில் வயிற்பசியில் நல்லா பூரி சாப்பிட்றது வேற லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ அதை அப்படி சாப்பிட்டுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் மக்களே. ஸோ அந்த மலைக்கிட்ட போக போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அதாவது எதுக்கு வந்து கேட்டீங்கன்னா நானே ஃபஸ்ட் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறுறேன். மலை ஏறுறது அந்தளவுக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது மக்களே. ஸோ ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டு நேராக உள்ளே வந்துட்டோம். ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குரங்கு மேங்கோ பாட்டில் உடச்சி அதுவாக குடிச்சிட்டு இருந்து பாருங்க. ஸோ அதை பார்க்கும்போதே வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போதே மலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 11 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே போனோம். ஸோ எதுக்கு 11 மணி ஆகிட்டு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு லேட் ஆகிட்டு. ஸோ நாங்கள் தான் கடைசியாக போன டிக்கெட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த இடம் மாங்கனி ஓடை தான் மக்களே. ஸோ அங்கே போனதுக்கப்புறமேட்டு அந்த ஓடை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எப்போவுமே அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம போன டைம் ரொம்ப கம்மியாக தண்ணி இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டு அப்படி நேராக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. ஸோ இந்த ஒரு மலைப்பயணத்தை பொறுத்தளவு மொதல் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறுறீங்க அப்படின்னா சதுரகிரி மலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஏறிடலாம். ஸோ எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மலை மாதிரிலாம் இருக்காது, ஓரளவு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கிட்ட போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாருமே ஓரளவு ஏறிடலாம் மக்களே. ஸோ நேராக அப்படி நடந்து போய்கிட்டு நெக்ஸ்ட் என்ன இடத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ கண்டினியூவாக அப்படியே போடுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கே கரெக்டாக போகணும் அப்படிங்கிறது நல்லா தெரிய வரும். அந்த வகையில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கு பாறையில் தான் மக்களை ஏற போகிறோம். ஸோ இந்த ஒரு பாறையை பொறுத்தளவு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதாவது கொஞ்சம் பார்த்து பையை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறணும். ஸோ நினச்ச உடனே சரசரசரன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற முடியாது. ஃபஸ்ட் டைமாக ஏறுறேங்கும் போது இதை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் தோணிச்சு. பட் இருந்தாலும் ஈஸியாகவே ஏறிடலாம் மக்களே. ஸோ அதை ஏறி கடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் தூரம் இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேரான தரை, அதாவது இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பாதை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் தரை எதுவுமே இருக்காது மக்களே, அதாவது காங்கிரீட் எதுவுமே போட்டிருக்காது. ஸோ நம்ம பாறையில் மணலில் அப்படிங்கிற மாதிரி தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். நேராக இதெல்லாம் கடந்ததுக்கு அப்புறமேட்டு சங்கிலி பாறைன்னு ஒரு இடம் வரும் மக்களே. ஸோ சங்கிலி பாறைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைமாக மலை ஏறுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் ஹார்ட் பீட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக துடிச்சிது. ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி பாறை அத்தி ஊத்து அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த சங்கிலி பாறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீரோடை தான் மக்களே. ஸோ அதாவது வந்து கேட்டிங்கன்னா மழை நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி போகும். ஸோ மழை இல்லாத டைமிங்லேயுமே ஓரளவு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம தண்ணிக்குள்ளே காலை வச்ச உடனே செம்ம கூலிங்காக இருந்து மக்களே. அது மட்டும் இல்லாமல் அந்த சங்கிலி பாறையில் ஏறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழுக்கு பாறை இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ கிட்டத்தட்ட அதை மாதிரி தான் மக்களே இருக்கும். ஸோ அதாவது ஒரு பெரிய பாறையில் சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடந்து வர்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஏற போகிற படிக்கட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடி இருக்கும் மக்களே. ஸோ 1 அடிக்கு நம்ம காலை தூக்கி தூக்கி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தாவி தாவி போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கடந்து போகிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேற லெவலில் எனர்ஜி டவுன் ஆகிட்டு மக்களே. ஸோ இதை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தாண்டிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கையில் முட்டாய் வச்சிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு முட்டாய் தான். ஸோ இந்த முட்டாயை வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே வந்தோம். ஸோ இந்த ஆரஞ்சு முட்டாய் எதுக்கு கொடுப்போம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஏறும்போது இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தாக்கம் ரொம்ப எடுக்கும், அது மட்டும் இல்லாமல் நாக்கு வறட்சியாக இருக்கும் மக்களே. ஸோ அதனால் இந்த ஆரஞ்சு முட்டாய் சாப்பிட்டுட்டு அப்படி நடந்து போனவங்களே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ எங்கள் கூட வந்த ஒரு அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டே அப்படி போனோம். ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு முட்டாய் போட்டுட்டு தான் மக்களே சாப்பிட்டுட்டே போனேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிற இடம் இருக்கும் மக்களே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி பெரிய கேன்லாம் கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. 1 லிட்டர் கேன் வச்சிருந்தீங்கன்னா ஸோ மேலே போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிட்டே போகலாம். அதனால் பெரிய பெரிய வாட்டர் கேனை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. கோரக்கரர் குகைக்கு தான் மக்களே போனோம். ஸோ அங்கே கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் ஒரு குளியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நல்லா குளிச்சுட்டு அந்த குகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டு வந்தோம். ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மக்களே. ஸோ அதை குளிக்கும் போது வேற லெவல் கூலிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போகிற எல்லாருமே அங்கே ஏதாவது ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா குளிச்சுட்டே வரலாம் மக்களே. ஸோ அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்படி நாங்கள் குளிச்சுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குகைக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பூஜை எல்லாம் பண்ணி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநாறு போட்டு விட்டாங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போர்டு வச்சிருக்கோம்,
புதுப்பட்டி இருந்தாலும் கீழே இறங்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரியாமே நிறைய பேர் நேரம் நடந்து போயிருவாங்க. அதனால இந்த ஒரு இடத்த எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, கோரக்கரர் குகை அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து லெஃப்ட் சைடு நீங்கள் கட் பண்ணிங்கனாலே போதும், கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குகை இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு 10-20 நிமிஷம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டலிங்கம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதுலேருந்து இன்னும் நம்ம ஒரு பாதி தூரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டியிருக்கும். ஸோ இந்த கோயில் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஓரளவு பாதி வந்துட்டோம், இன்னும் பாதி தான் போகணும் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஸோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீதி பாதியும் வந்து பார்த்தீங்கன்னா கடக்கிறதுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து அடித்த திருநாரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கரைஞ்சி போச்சு மக்களே, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியர்வை மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன டைம் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம். ஸோ அப்படி இல்லைன்னு வைங்க, மலை ஏறுறதுக்கு இதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா வெயில் ரொம்ப அடிச்சுன்னா நம்ம எனர்ஜி ரொம்ப போகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்பாட்டில் உட்காந்துட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. ரெட்டைலிங்கிற தாண்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். ஸோ நடந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாவல் ஊற்று அப்படிங்கிற ஒரு இடம் வந்துச்சு மக்களே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி நம்ம குடித்தோம்னா சர்க்கரை நோய் போன்ற எல்லா நோயும் குணமடையக்கூடிய மூலிகை தண்ணீர் அப்படின்னு போட்டிருந்து மக்களே. ஸோ நம்ம போன டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றே வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ அந்த இடத்துல தண்ணி அப்படியே கெட்டு போயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்கள் போனதுனால அங்கே பிளாஸ்டிக் பேப்பர் ஸோ இந்த மாதிரி எல்லாமே போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஸோ இந்த டைமிங்கில் தண்ணி வராததுனால அதில் யாருமே தண்ணி குடிக்கல. ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க முடியல மக்களே. அப்படியே இந்த நாவல் ஊற்றுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மாலையும் எல்லாம் தொங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் மேலே போய் பார்த்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பூஜை மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க மக்களே. ஸோ அதையும் அப்படி பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி பாறை தான் மக்களே. ஸோ இந்த ஒரு பாறையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். ஸோ அதாவது வந்து கேட்டிங்கன்னா பாறை மேலே ஏற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஏறி அப்படி கடந்து முடிச்சுட்டு நாலாவது ஸ்பாட்டில் உட்காந்து கொஞ்சம் கடலை எல்லாம் சாப்பிட்டுட்டு பொரியலை எல்லாம் வச்சுருந்தோம் பேக்கெட்டில். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பிட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. ஸோ மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாயோட உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் மஞ்சள் எல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா வனப்பேச்சி வன துர்கை அப்படிங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கடந்து வந்துகிட்டே இருந்தோம் மக்களே. ஸோ இதையெல்லாம் கடந்து போகும்போதே வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாறையில் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாறை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வழித்தடங்கள் மட்டும் தான் இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இதில் ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் என்னன்னா இங்கே நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு கல் வச்சு விளாடுவோம் பாருங்க. ஸோ அந்த மாதிரி கல்லாக அடிக்க வச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல மக்களே. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா மறக்காம ஒரு கமெண்ட் போட்டு விட்டுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு கையில் பிஸ்கட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் ஏறி வந்துட்டீங்கனாலே போதும், அதாவது ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் ஏறிட்டோம். இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கால் வலி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, பழகிருச்சு மக்களே. ஸோ பழகினதுக்கு அப்புறமேட்டு அந்த அளவுக்கு வலி தெரியல. ஸோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பசாமி கோயிலெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி கடைகள் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ ஓரளவு கிட்ட வந்துட்டோம் மக்களே. ஸோ கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் ஏறியிருப்போம். ஸோ 3 மணி நேரம் ஏறி மேலே வந்தோம்னா 20 ரூபாய்க்கு இந்த இடத்துல ஒரு மோர் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே அந்த 20 ரூபாய்க்கு அந்த மோரை வாங்கி குடிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படி இங்கே வந்தோன்னு ஒரு பெரிய மலையில் ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கை நீட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அது என்ன இடம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தவசிப்பாறை மக்களே. அந்த ஒரு இடத்துலையுமே எல்லாரும் ஏறக்கூடிய வசதிகள் முதல்ல இருந்திருக்கு மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாரையும் விடுறது கிடையாது, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் தான் மக்களே இருக்கிறாரு. ஸோ நம்ம அப்படியே கோயில் கிட்ட வந்ததுக்கு அப்புறமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவு படத்தில் அந்த கம்பில் ஒருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா துணி கட்டி தூக்கிட்டு போவாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களை தூக்கிட்டு போனாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் ஸோ ஒரு சில பேருக்கு நடக்க முடியாத ஆட்களுக்கு ஸோ இந்த மாதிரி கெட்டி தூக்கிட்டு போவாங்க. அதாவது வந்து கேட்டினா அவங்களுக்கு தனியாக நம்ம பைசா கொடுத்தோன்னா நம்மளையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கெட்டி தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை கேட்கும்போதே சரி ஓகே, அப்போ வயசானவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழி தான் அப்படிங்கிறது தெரிய வந்து மக்களே. ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சந்தன மகாலிங்கர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பில் தண்ணி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த தண்ணியை கண்டிப்பாக எல்லாருமே குடிச்சு பார்த்துருங்க. ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் சூப்பராக இருக்கும் மக்களே. ஸோ நாங்கள் அதை அப்படி குடிச்சு பார்த்துட்டு ஒரு கேனில் தண்ணியும் குடிச்சிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு சாப்பாடு வாங்கி சாம்பாரும் வாங்கி அதுக்கு வந்து அப்பளப்பொறி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மறுபடி கீழே இறங்கி நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏறணும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது சதுரகிரி ஏறி இருந்தீங்கன்னா எத்தனை மணி நேரத்தில் நீங்கள் ஏறினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஏற போகிறீங்க அப்படின்னா ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே. ஸோ நாங்கள் அப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி நேராக கார் பார்க்கிங் போயிட்டு காரை எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிட்டோம் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. பாய்.